I am Dr. Kavitha. I am a psychologist and acupuncturist. OCD பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் ஸ்டில் அந்த ஓசிடின்னு சொல்கிற ஒரு நோய் மெயினாக அவங்களுக்கு அது நோயானு தெரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சப்போஸ் அவங்களுக்கு அது நோயின்னு சொன்னால் கூட வீட்டில் இருக்கவங்க, அதாவது ஃபேமிலி ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒய்ஃபாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட இந்த விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவந்தோ இந்த ஒரு விஷயம் எனக்கு இப்படி என்னோடய மைண்டில் தோணுதுன்னு சொன்னால், ஓவர் ட்ராமேட்டிக்காக பண்ணுற, அது நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணுறீங்க, இல்லைன்னா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு நோயா, இதெல்லாம் எப்படி வருது, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நோயின்னு அவங்க புரிஞ்சாலும் அவங்க கூட இருக்கவங்க அதை புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவங்களுக்கு இன்னும் அவங்க வந்து டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இன்னும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். சப்போஸ் பசங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால், ஆமாம் உன்னோட தாட்ஸ் சரியா இல்லை, நல்ல சிந்தனை இல்லை, அதனால தான் தேவையில்லாமல் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது உன்னோட கேரக்டராக அவங்க அதை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் மெடிசின் வேணும்னா ஒய்ஃப்க்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கல மேடம் நான் இந்த மாதிரி. எனக்கு டெய்லி ஒரு கன்சல்டேஷன் வரும்போது ஒராளாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோயை வந்து இப்போ ஒரு தலைவலின்னா ஆப்போசிட் பர்சனுக்கு எப்போது ஒரு வாட்டியாட தலைவலி வந்திருக்கும், அதனால அந்த விஷயம் சொல்லுமோ அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அது வராதவங்க கிட்ட சொன்னால் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஸோ அட்லீஸ்ட் கூட இருக்கவங்க இது ஒரு நோயாக புரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ண வேண்டிய ஒரு நோய் தான் ஓசிடின்னு சொல்கிறது. அதாவது நிறைய மன அழுத்தம் இருக்கும், ஏன்னா இப்போ நம்ம ஒரு கோவில போனால் கடவுள்கிட்ட நிம்மதியாக ப்ரேயர் பண்ண முடியல, ஏன்னா கடவுளோட அந்த சிந்தனைகள் தப்பாக இருக்குது, கடவுளை வந்து வேறு விதமாக தப்பான ஒரு பார்வையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா கோவிலுக்கு போனால் தப்பான எண்ணங்கள் வருது. ஸோ மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்க வேண்டிய இடத்துலே கூட இவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கும். ஸோ அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆளை ஃபேஸ் பார்த்து பேச முடியல, பார்வை தப்பாக போகுது, ஆனால் இன்டென்ஷன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதாவது இவங்களோட மனசில் வந்து சரியாக ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கு, பார்வையில் இப்படி நான் இப்படி ஒரு தாட்ஸ் வர்றதுனால என்னை மற்றவங்க தப்பாக நினைப்பாங்க, ஸோ நான் எதுக்கு உயிரோடு வாழணும், இந்த மாதிரியெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. டீட்டெயிலாக நான் நிறைய ஓசிடியை பற்றி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நோய் இருந்தேன்னா உங்கள் கூட யாராவது இந்த மாதிரி இருக்குது, ஓவர் ஹைஜீனிக்காக இருக்காங்க, ஓவர் அவங்க ஏதாவது ஒன்று தாட்ஸ் பண்ணிவிட்டு ஐசோலேட் பண்ணிக்கிறாங்க, செப்பரேட்டாக ஐசோலேட் ஆகி யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆறுதலாக, சரி இது ஒரு நோய் தான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி ஒய்ஃப் லேடிஸ் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கல, பசங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் கேசஸ் வரும். ஏன்னா இதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுக்கணும், ட்ரீட்மெண்ட்னா ஃபைனான்ஷியலாக இதில் பாதிக்கும். ஸோ டிபெண்டாக இருக்கவங்களுக்கு அது ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்கும். மெயினாக வந்து ஓசிடி இருக்கவங்க அவங்கள அது புரிஞ்சாலும், கூட இருக்கவங்க புரியலைன்னா அது ஒரு இன்னும் அது ஒரு ரொம்ப மன அழுத்தத்துக்கு காரணமாகும். ஸோ ஆல்ரெடி அவங்க ஆன்சைட்டி டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கும், அதோடு சேர்த்து கூட இருக்கவங்களோட சப்போர்ட் இல்லை, கிண்டல் பண்ணிட்டு ஆமாம் ரொம்ப ட்ராமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுமோ அது இன்னும் ஒரு சோகமான இதாகும், அது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்கள் கூட யாராவது இருக்காங்கன்னா டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணதுக்கு நீங்களும் அவங்களோட அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் இல்லை, நமக்கு ஆறுதலாக இருக்காங்க. ஃபிசிக்கலாக இருக்க நோய் எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்குது, இல்லைன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் இந்த பிரெயினுக்குள்ளே இருக்க அந்த சிந்தனைகள்னு சொல்கிறது அது ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு, இல்லைன்னா ரொம்ப லாஜிக் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு நிமிஷம் அது பாதிச்சுட்டு இருக்குது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியாது, சொல்லி புரிய வைக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ நிறைய டைப் ஆஃப் ஓசிடி இருக்குது, நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுக்கு காரணங்கள் எல்லாம் பலவிதமான காரணங்கள் இருக்குது, இதெல்லாமே நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ன டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுங்கள். மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் நேராக வரணும்னு இல்லை, ஃபோன்லேயே கன்சல்டேஷன் எடுத்து அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஒன்லி இந்த மாதிரி யாராவது இருந்துன்னா அவங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும்போது
அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. அந்த சப்போர்ட்லேனே பாதி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், ஓகே இது ஒரு நோய் தான், இதுக்கு தீர்வு இருக்குது அந்த மாதிரி கூட இருக்கவங்களும் சொன்னால் அது பயங்கர ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஃபேமிலியில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பசங்களோ இல்லை அப்பா அம்மாவோ இப்படி இருக்குன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட அவங்கள ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணுங்கள்.